ஹலோ கைஸ் இன்னைக்கு நம்ம பார்க்க போற இனிமே சில்லிங் இன் அனதர் வேர்ல்டுல எபிசோட் லெவனை தான் மறக்காம கீழே லைக் பண்றீங்க நீங்க இப்போதான் நம்ம சேனல பாக்குறீங்களா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க சரி வாங்க நம்ம டைம் மிஸ் பண்ணாம எபிக் குள்ள போகலாம் எபிக் கூட ஸ்டார்டிங்லயே அந்த புது டீமன் லாடுக்கு அங்க ஒண்ணுமே புரியல அதாவது எதுக்கு வந்து இது இப்படி நடக்குது சாதாரணமான ஹியூமன்ஸ் அவங்களே எதுக்கு நம்மளால எதுவும் பண்ண முடியல ஏன்னா நம்ம போகும் போதெல்லாம் எப்படி நம்மளோட படம் வந்து தோத்து போகுது அது வந்து நம்மளோட ரிப்போர்ட் படி பார்த்தா அதாவது நம்மளோட படம் போகும் போது அங்க ஏதோ ஒரு ட்ராப் இருக்கான் அங்க நிறையவே ட்ராப்ஸ் இருக்கிறனால நம்மளோட படையால் அவ்வளவு சீக்கிரத்துல உள்ள நுழைய முடியலையா நீ என்ன சொல்ற இந்த மாதிரி கருமத்தெல்லாம் நம்ம டீலே பண்ணது இல்லையா இதுக்கு முன்னாடி நம்ம ஏன் இதையே பண்ணக்கூடாது அவங்க பண்ண மாதிரி ஆனா அதை நம்மளால இப்படி பண்ண முடியும் எனக்கு அதெல்லாம் தெரியாது அவங்கள எப்படியாச்சும் நீ ஓடிக்கிற அதாவது சுத்தமான நம்பர் வச்சு ஆனா நம்மளுக்கு எப்படி அவங்க கிடைப்பாங்க அத கண்டுபிடிக்கிறது தான் உன்னோட வேலையை அப்படின்னு சொல்லி பயங்கரமா அடிச்சிடறான் அடுத்த வாட்டி ஏதாச்சும் செய்யும் போது அதுக்கு முன்னாடி யோசிச்சிட்டு எல்லாத்தையும் பண்ணு அங்க இருக்கிற மூணு டீமனும் சொல்லுது இங்க இருக்கிற கமாண்டருக்கு விரும்ப முன்னாடி உண்டிதான் போக தெரியும் இவங்களை மாதிரி ஆளுங்க இந்த கண்டிப்பா நம்ம தோத்து போறது உறுதி தான் ஏன்னா கோசல் வந்து பிளான் எல்லாம் அட்வான்ஸா பண்றாரு அதுக்கும் மேல இன்டெலிஜென்சி யூனிட் அவங்க எல்லாருமே இலிமினஸ் கூட இருக்காங்க ஆனா இப்ப இருக்கிற நிலைமையில யாருமே நம்மளோட இதை வந்து ஏத்துக்க மாட்டுறாங்க எல்லாமே டிக்ளைன் ஆகுது இதே மாதிரி போச்சுன்னா டீமனோட ஆர்மி வந்து அழிவது கன்ஃபார்ம் தான் ஆனா அதுக்குள்ளேயே அந்த டீமன் லேடியும் சொல்றது நீங்க வந்து அதை பத்திலாம் கவலைப்பட தவலை என் கேட்ட ஒரு பிளான் இருக்கு பிளானா என்ன பிளான் அது நம்ம ஃபர்ஸ்ட் நம்மளோட மன உறுதி அதை வந்து நம்ம அதிகமாக்கணும் இதுக்கப்புறம் வேற ஒரு சீன கய்ட அங்க ரிசுக்கும் முதல் பரிசு விழுந்திருக்கு அந்த பரிசு கேட்டோடனே ரிசுக்கு அவ்வளவு சந்தோஷம் அதாவது அந்த பரிசுல என்ன இருக்குன்னா இவங்க எல்லாருமே ஹாட் ஸ்பிரிங்குக்கு போக முடியுமா அங்க ஹாப்பினஸ் உடைய அப்படியே கட்டி பிடிச்சுக்கிறா பிளியோ நம்ம தான் அந்த ஹாட் ஸ்பிரிங்குக்கு போக போறோம் அதுவும் தனியா அங்க அந்த லேடியும் வந்து சொல்லுது கங்கராலேஷன் உங்களுக்கு வந்து ஃபர்ஸ்ட் பிரைஸ் விழுந்திருக்கு இதுல கினோசுக்கே ஹாட் ஸ்பிரிங்குக்கு உங்களால ஃபேமிலியா போக முடியும் ஃபேமிலியா எனக்கு வந்து ஒண்ணும் புரியல அதாவது நீங்க இன்னமும் சில பேரை உங்களால கூட்டு போக முடியும் மூணு இல்ல பதினஞ்சு பேரு அதாவது உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் கூட அப்பனா இது வந்து எனக்கு வேணாம் வேற ஏதாச்சும் மாத்த முடியுமா ஆனா ரீஸ் இதுக்கப்புறம் வேற ஒரு சீனை காட்டுறாங்க அங்க பார்த்தா எல்லாருமே போக ஆரம்பிக்கிறாங்க அந்த ஹாஸ்பிரிங்குக்கு நான் வந்து எதிர்பார்க்கல நம்ம வந்து ஒரு தனிப்பட்ட ஹாஸ்பிரிங்குக்கு தான் போறோம் இருந்தாலும் சுத்தி நிறையவே மக்கள் இருக்காங்க ஆமா லார்ட் கோஸ் எல்லாம் இங்க வந்து பாத்தீங்களா அவங்களோட ட்ரெஸ் அதெல்லாம் ரொம்ப வேடா இருக்கு அங்க பெல்ரோஸ் அவன் சொல்றான் ஆமா நீங்க பாக்குற ட்ரெஸ் அது வந்து ஒரு ட்ரெடிஷ்னலான ட்ரெஸ் இந்த ஐலாண்டை பொறுத்த வரைக்கும் அதனால எல்லாருமே அந்த மாதிரி ட்ரெஸ் தான் போட்டுன்னு சுத்தி நிற்பாங்க அங்க ரிசு தான் ரொம்ப சோகமா இருக்கா ஏன்னா அவ என்ன நினைச்சேன்னா இது வந்து அவளோட ஃபர்ஸ்ட் ட்ரிப்பு நாங்கள் ரெண்டு பேரும் ரொம்ப சந்தோஷமா இருப்போம்னு ஆனால் இவங்களாம் வராங்களா அதனால ரொம்ப சோகமா இருக்கா ப்ளீஸ் அதுக்கெல்லாம் நீ கவலைப்படக்கூடாது ஏன்னா இதையே ஒரு வாய்ப்பா வச்சு நம்ம கோஸ்ல வந்து மற்றவங்க கூட இன்ட்ராக்ட் ஆகி நிறைய விஷயத்த தெரிஞ்சுப்பாங்கல்ல இந்த சைடு அந்த பொண்ணு சொல்றா ஹே உங்களுக்கு தெரியுமா இங்க வந்து ஏழு ஆஸ்பிரிங் இருக்கான் அந்த ஆஸ்பிரிங்ல நம்ம குளிக்கும்போது போது தனித்தனி வகையான பெனிஃபிட்ஸ் எல்லாம் நம்மளுக்கு கிடைக்குமா ஆனால் நீங்க என்ன சொல்றீங்க மேஜிக்கை யூஸ் பண்ணா அதை விடவும் நம்மளுக்கு நிறையவே பெனிஃபிட் கிடைக்கும் ஆனாலும் ஆஸ்பிரிங்கை பொறுத்த வரைக்கும் நிறையவே பெனிஃபிட் கிடைக்கும் அதாவது எந்த மாதிரினா ரிலாக்ஸேஷன் ஸ்கின் பியூட்டி

டீமன் போன இல்ல அவன் வந்து மன்னிப்பு கேக்குறா அதெல்லாம் ஒண்ணும் இல்ல நீங்க வந்து போகலாம் ஆமா நீங்க வந்து என்ன பண்றீங்க நம்ம எதுக்கு இங்க வந்து வந்துட்டீங்களா நம்ம எதனால இங்க வந்திருக்கோம் அதுவும் ஹியூமன் ஃபார்ம்ல நம்ம எதுக்கு வந்திருக்கோம் நம்ம மறக்க கூடாது இங்க வந்து நம்ம ரிலாக்ஸ் பண்ணா நிறையவே நம்மளுக்கு மோரல் கிடைக்கும் அதாவது நம்மளுக்கு நிறையவே நம்பிக்கையும் நிறையவே பாண்ட்ஸும் கிரியேட் ஆகும் அதனால தோத்து போன ஆபீசர்ஸ் நம்மளால திரும்பவும் இது பண்ண முடியும் டீமன் ஆர்மியில இருக்க அவங்களும் வரும்போதே சொல்றாங்க இங்க வந்து அந்த ஹாஸ்பிங் இருக்கு அங்க என்னோட ரக்கிய விரிச்சு நான் வந்து என்ஜாய் பண்ணலான்னு இருக்கேன் ஆமா அதே மாதிரி நானும் என்னால முடிஞ்ச அளவுக்கு நிறையவே முடிக்கலான்னு இருக்கேன் எல்லாருமே கேளுங்க உங்க கிட்ட இருக்கிற நெக்லஸ் அதை வந்து உங்க கூடிய வச்சுக்கோங்க ஏன்னா அந்த பொருள்னால உங்களோட மெலிஷத்தை கம்ப்ரஸ் பண்ண முடியும் இதெல்லாம் இவங்க சொல்றாங்களா சைட்லயே கோசல அவங்களும் பாத்துன்னு ஆமா டீமன் லார்டோட ஆர்மி அது என்ன பந்தீங்க ஆனா எனக்கு தெரிஞ்சு இந்த மாதிரி நான் அவங்களோட லீடரா இருக்கும்போது இந்த மாதிரி விஷயம் அவங்களுக்கு கிடைச்சிருக்காது ஆனா நீங்க என்ன சொல்றீங்க நீங்க டார்க் ஆனா இப்ப இல்ல இல்ல சரி ஏதோ ஒண்ணு ஆனா நீங்க இப்படி பண்ணிருக்கணும் இதெல்லாம் கேட்டு இருக்க ஃப்ரெண்ட்ஸோ ஒரு மாதிரி அப்படியே முறைச்சிக்கினே சொல்றான் நீங்க ரெண்டு பேருமே அவங்கள பாக்குறீங்க அது சரி மீட் பண்ண கூடாது கூடாது ஏன்னா மீட் பண்ணீங்கன்னா அவ்வளவுதான் அப்ப அவங்களை கிரீட் பண்ணலாமா அது ஓகேவா கிரீட் பண்றது ஓகே இல்ல ஏன்னா அதனால பெரிய பிரச்சனை வரும் யூகாடேவ நீங்க சந்திக்க கூடாது ஏன்னா உங்களால எங்களோட ட்ரிப் வந்து அப்படியே ஒரு மாதிரி இன்டரப்ட் ஆயிடுச்சுன்னா அவ்வளவுதான் அதுக்கப்புறம் உங்க ரெண்டு பேரையும் நான் மணிக்கவே மாட்டேன் பாத்துக்கோங்க இதுக்கப்புறம் அவங்க ஆஸ்பிரிங்க வராங்களா அத பாக்கும்போது அவங்களுக்கு அவ்வளவு சந்தோஷமா இருக்கு அங்க ஒரு நல்ல ஸ்மெல்ல வருது அங்க ஃப்ளீயாவும் சொல்றான் இந்த ரூம் பார்த்தா இதுதான் கேர்ள்ஸோட ரூம் போல ஆனா அதுக்குள்ளேயே ஃப்ரெண்ட்ஸ் பின்னாடி கட்டி போச்சுன்னு சொல்றான் இங்க கவலைப்பட தேவையில்ல நம்ம ரெண்டு பேருக்குன்னு தனியா ஒரு ரூம் இருக்கு கோசெல்லாம் வராரா அவரை பார்த்து நம்ம ஃப்ரீயா கேக்குறான் டேய் நீங்க வந்து இங்க இருக்கலாம் அதாவது இவங்க கூட இல்ல அப்படி பண்ண கூடாது நீங்க என்னப்பா பேசுறீங்க நம்ம எல்லாருமே ட்ரிப்புக்கு வந்திருக்கோம் அதுவும் நம்ம ஃப்ளீயோட தான் அதனால நம்ம எல்லாருமே இந்த ட்ரிப்ல நம்மளோட என்ஜாய்மெண்ட காட்டலாம் நம்ம எல்லாருமே ஒன்னா இருக்கலாம் சரி ஓகே அப்பனா நான் வந்து வெளியில போய் நிறைய விஷயத்த சாப்பிடலாம்னு இருக்கேன் அதே மாதிரிதான் நான் சில பல விஷயத்துக்கு தனியா போகலாம்னு இருக்கேன் சரி பல்ரோசா நீ வந்து என்ன பண்ணலாம்னு இருக்க நான் வந்து அதை பத்தி யோசிக்கல நான் யோசிக்கணும் இந்த சைடு ரிசர் சொல்றா அப்பனா நம்ம ஏனாகி ஆச்சு போலாமா ஆஹ் கண்டிப்பா ஆனா அதுக்குள்ளே ஹீ அவ சொல்ற அப்பனா நான் அவங்க ரெண்டு பேருக்கு அக்கம்பண்ணி பண்றேன் இல்ல ஒண்ணு வேணாம் இல்ல நான் வரவா இல்ல நான் வேணான்னு சொன்னா உனக்கு புரியாதா என்ன இதுனாலயா ஹீ அவன் ஒத்துக்கிறாளா அங்க ரிஸ்க்கு அவ்வளவு சந்தோஷம் தான் அந்த நாள் என்னோட ஹஸ்பண்ட் கூட இருந்து நான் பேபியை மேக் பண்ண போறேன் அங்க ஃப்ரீயாவும் சொல்றான் எல்லாருமே இப்போ ஃப்ரீயா தானே இருக்கீங்க அதனால அன்டில் டின்னர் வரைக்கும் நீங்க என்ன வேணா பண்ணலாம் இதுக்கு அவங்களும் ஒத்துக்கிறாங்களா அங்க ஃப்ரெண்ட் ரிசு சொல்றா அப்படின்னா வாங்க எதுக்கு டைம் யூஸ் பண்ணுவோம் நம்ம போலாம் இதுக்கப்புறம் இன்னொரு ஒரு பொண்ணு கட்டுறாங்க அதாவது நம்ம ஹியா வந்து அப்சர்வ் பண்ணிருப்பாள் அவதான் என்ன நான் வந்து மந்தட்டி ஆகியா இல்ல என்னால எப்படி மறக்க முடியும் இது வந்து என்னோட மைண்ட்ல இருக்க ஒரு உலகம் நான் எதுக்கு தெரியுமா இங்க வந்திருக்கேன் உன் கூட பிராக்டிஸ் பண்ணலாம்னு வந்திருக்கேன் அங்க ஹீயாவும் சொரக்கு போட அவ பார்த்தா அப்படியே பெட்ல மாட்டிக்கிறா ஆமா என்ன இலவிய நீ பண்ண போற அதுவா நான் ரொம்ப ஆர்வம் ஆயிட்டேன் முக்கியமா பிளியோவியும் ஃப்ரெண்ட்ஸையும் சந்திச்சதுக்கு அப்புறமா அவங்க வந்து அந்த விஷயத்த எப்படி பண்ண போறாங்க அதை பார்த்து நான் ரொம்ப ஆர்வம் ஆயிட்டேன் ஆனா அந்த ப்ராசஸ பாக்குறதுக்கு எந்த விதமான பாசிபிலிட்டியும் இல்ல என்கிட்ட ஆனாலும் நான் கவலைப்பட தேவையில்ல அதை வந்து உன்ன வச்சு நான் நிறைவேற்ற போறேன் அதாவது அந்த ப்ராசஸ் நான் நான் பாக்க விரும்புறேன் நீ வந்து இன்னும் பண்ண போற ஆனா அதுக்குள்ளே ஹீயாவோ மேலே படுக்க ஹேய் ஹேய் நீ வந்து இப்படி எல்லாம் பண்ண கூடாது இத வந்து நீ யாரு கூட பண்ணனா அதாவது உனக்கு யார ரொம்ப பிடிக்குமோ அவங்க கூட தான் என்னது எனக்கு பிடிச்சவங்க கூடயா ஆமா நீ கரெக்டா தான் சொல்ற அதுக்கும் மேல நான் ஒரு உமன் அதே மாதிரி நீயும் தான் அதனால நீ என்னதான் காப்பி பண்ண ட்ரை பண்ணாலும் அது வந்து ஒர்க் ஆகாது நீ என்ன சொல்ற நான் ஒரு ஜீனி அதாவது லைட்டையும் டார்க்கையும் கட்டளை ஒரு ஜீனி அதனால இத மாத்துறது அது எனக்கு அவ்வளவு பெரிய விஷயம் இல்ல இத கேட்டாவ ரொம்ப ஆக ஆரம்பிக்கிறா அதே மாதிரி நீ இன்னொரு ஒரு விஷயத்தையும் சொன்னல அதாவது பிடிச்சவங்க கூட பண்ணோன்னு உன்ன மாதிரி பேராசைக்கு எல்லையே இல்லாதவங்கண்ணா எனக்கு வந்து ரொம்ப பிடிக்கும் அதாவது நீ ஏன் டைப் தான் ஆனா அப்படி எல்லாம் ஒன்னும் இல்ல நீ வந்து நினைக்கிற மாதிரி எல்லாம் இல்ல அப்படின்னு அவளும் கத்த திடீர்னு ஹீயா வந்து அப்படியே வெளில வந்துடா நான் வந்து என்னோட மைண்ட்ல இருக்க உலகத்தை விட்டு நான் வெளியில வந்துட்டேன்னா அப்ப எனக்கு நல்லாவே புரியுது அதாவது பார்ட்னரோட அக்செப்டன்ஸ் அது வந்து தேவைப்படும் நினைக்கிறேன் அப்ப அது எப்படி இதுக்கப்புறம் வேற ஒரு சீனை காட்டுறாங்க இவங்க பார்த்தா அந்த ஆஸ்பிரிங்க்கு வந்துடுறாங்க நம்ம வந்து குளிச்சக்கப்புறம் நான் கேட்கறத நீங்க வந்து பண்ணுவீங்களா கண்டிப்பா கண்டிப்பா நான் வந்து என்னோட பெஸ்ட் கொடுக்குறேன் அப்ப இன்னும் உள்ள போலாம் வாங்க அட நீ இழுத்துன போறது லேடிஸ்க்கான சைடு நெக்ஸ்டின்ல அந்த ஆட் ஸ்பிரிங்ல ரிலாக்ஸ் பண்ணும் போது யோசிக்கிறான் ரொம்ப நாளாச்சு இந்த மாதிரி இந்த உலகத்துல ரிலாக்ஸ் பண்ணி ஆனா அதுக்குள்ளேயே ஃபென்ரிஸும் தட்ட ஆரம்பிக்கிறான் ஆமா நீங்க வந்து அந்த சைடு தானே இருக்கீங்க ஆமா நான் வந்து இந்த சைட்ல தான் இருக்கேன் ஆனா நான் எதிர்பார்க்கல அதாவது நம்ம ரெண்டு பேருமே எதிர் எதிரில இருப்போன்னு ஆனா நீ வந்து கவலைப்படாத நான் ஏன் இப்படி சொல்றேன்னா நம்ம ரெண்டு பேருமே எங்கேயுமே அதாவது ஹனிமூனை செஞ்சது இல்லைல்ல நெக்ஸ்ட் ட்ரிப்பு நம்ம ஹனிமூனுக்கு போகலாம் அதாவது தனியான ஒரு ட்ரிப்பா நீயும் நானும் மட்டும் ஆமா உண்மை சொன்னா இந்த ட்ரிப்புனால நான் கொஞ்சம் சோகமாயிட்டேன் ஏன்னா நம்ம ரெண்டு பேருமே தனியா போனோன்னு இருந்தோம்ல ஆனா இல்ல அப்படி போக முடியல ஆனா நம்ம முதுவுக்கு பின்னாடியே சில விஷயத்த செய்யக்கூடாததை செஞ்சா நல்லா இருக்கும்ல ஆட நீ இன்னும் சொல்ல வர நான் வந்து குளிச்சுட்டேன் அதனால நான் அப்புறமா வரேன் இல்லை எனக்கும் வெயிட் பண்ணுங்க நானும் வரேன் இந்த சைடு இந்த பொண்ணு ஒரு வேற ஒரு இடத்துக்கு போயின்னு இருக்கா நான் எதிர்பார்க்கல நான் இங்க வருவேன்னு இப்படி பார்த்துன்னு இருக்கும் போது பின்னாடி ஒரு கை வந்து தோத்து அதை அவ ரொம்ப பயந்து போயிடுறா ஆனா நான் எதிர்பார்க்கல இந்த மாதிரி இடத்துக்கு நீ வருவேன்னு என்னோட ரிசர்ச் படி பார்த்தா செக்ஸ்வல் கஷ்டம் அதை பத்திலாம் இந்த இடத்துல சொல்லுவாங்க நானும் அதை பத்தி தான் தெரிஞ்சுக்கலான்னு வந்தேன் ஏன்னா பார்ட்னர் வந்து எப்படி நம்ம அக்செப்ட் பண்ணிக்க வைக்கிறது அதை பத்தி ஆனா நம்ம அதை பத்தி பேசாம இருந்தா நம்மளுக்கு தெரியாதுல அதனால நம்ம பேசலாம் அது சரி நீங்க வந்து யாரு கூட பேசி நிற்கீங்க அடை என்ன நீ மைண்ட் பண்ணாத சரிவா உள்ள போகலாம் அடை இருங்க நான் இன்னமும் ப்ரிப்பேர் ஆகல இந்த சைடு அவங்கள அங்க குடிக்கிறாங்களா அது வந்து அவங்களுக்கு அவ்வளவு பிடிச்சிருக்கு அங்க பெல்ரோசாவும் அவங்கள ஒரு மாதிரி பாத்துன்னு இருக்காளா அங்க பிளவுசம் கேக்குறான் ஆமா நீ வந்து எதுக்கு அப்படி ஒரு மாதிரி உத்து ஊத்து பார்த்துன்னு இருக்க அவங்கள உனக்கு கோஸ்ல புடிக்குமா போய் சொல்லி உன்னோட கைக்குள்ள போட்டுக்கோ அட நீ நினைக்கிற மாதிரி எல்லாம் ஒண்ணும் இல்ல ஆனா கத்த பிளவுசம் ஏ ஏசல் நீங்க வந்து நல்லாவே என்ஜாய் பண்றீங்க போல இந்த இடத்துல ஆமா இந்த இடத்துல நாங்க ரெண்டு பேருமே நல்லாவே என்ஜாய் பண்றோம் அதே மாதிரி பெல்ரோசா உன்னோட அந்த காஸ்டியூம் அது வந்து உண்மையிலேயே லவ்லியா நல்லா இருக்கு போதும் போதும் அவளை ஒரு மாதிரி ஃபிளிட் பண்றதை நித்துங்க அங்க பிளவுஸ் மோ சொல்றா ஏ கோசல் நீங்க வந்து குடிக்கணும்னா இங்க குடிக்கலாம் ஓ அப்படியா நான் வந்து ஜாயின் பண்ணிக்கிறேன் இந்த சைடு அந்த டீமன் ஆர்மியை தான் காட்டுறாங்க அவங்களுக்கு அங்க இருக்க ஃபுட் எல்லாம் ரொம்ப புடிச்சி போயிடுது அதெல்லாம் சாப்பிடுன்னு இருக்கும் போதே அந்த டீமன் லேடியே சொல்து அப்பனா நம்ம வந்து ஆரம்பிக்கலாமா அங்க ஒரு மாதிரி டான்ஸ் ஆட ஆரம்பிக்கிறா அந்த டான்ஸ் டீமன் லாடுக்கு சுத்தமா பிடிக்கல இதெல்லாம் ஒரு டான்ஸா நல்ல டான்ஸ்ஸா எனக்கு காட்டமாட்டேன் அப்படின்னு சொல்லி அங்க அடிச்சு விட்டுறாரு இதுக்கப்புறம் அங்க இன்னொரு ரெண்டு டீமன் வந்து வித்த கட்டன் பேர்ல அதுங்களே அதுங்க அச்சுக்குதா அது நம்ம டீமன் லாடுக்கு பிடிச்சிருக்கு இன்னுமும் நல்லா பண்ணுங்க அது வந்து பத்தல அப்படியா அப்போதான் நான் பண்றேன் ஏய் நீ அடிக்க தினக்கு வலிக்குதுடா அப்படி உங்க சண்டை போடும் போது அங்க அந்த செயினோட இது வந்து விழுந்ததா அங்க மெலிஷியமும் அப்படியே லீக் ஆக ஆரம்பிக்குது இந்த சைடு அந்த இன்னொரு ஹீரோவும் அந்த பொன்னையும் காட்டுறாங்க அவங்க எப்படியே தப்பிச்சு இங்க வரைக்கும் ஓடி வந்திருக்காங்க நம்ம வந்து ஃபைனலி இங்க வந்துட்டோம் இங்க வந்தக்கப்புறம் நம்மளால சாப்பிட முடியுமா நீ வந்து கவலைப்படாத உன்னால முடிஞ்ச அளவுக்கு நீ எவ்வளவு வேணா சாப்பிடலாம் ஏன்னா நம்ம கிட்ட தான் இந்த டைமண்ட் ப்ரெஷர் இருக்கு இதை வித்தாலே போதும் நம்மளுக்கு நிறையவே பணம் கிடைக்கும் ஆனா நம்ம எப்படி பார்த்தாலும் திருட அங்கேதானே நீ என்ன சொல்ற நம்ம வந்து செத்து போய் நம்ம தப்பிச்சுட்டோம் தெரியுமா அதுக்கான பரிசுதான் அதுக்குள்ளயே என்ன ஆச்சுன்னு தெரியல அந்த டைமண்டுக்குள்ள ஏதோ ஒண்ணு அப்சர்வ் ஆக ஆரம்பிக்குது அந்த டீமன்ஸ் சைடுல சண்டை போட்டு அதெல்லாம் உடைக்க ஆரம்பிக்குது எல்லாமே உன்னோட தப்புதான்டா எதுக்குடா என்ன அப்படி அடிச்ச ஆமா அடி வாங்குறது உன்னோட தப்பு நீ தப்பிக்கணும் இதனால அங்க ஒரு வெடிப்பு ஏற்படுத்து இத பாக்குற அந்த சர்வன்ட் பொண்ணுக்கும் புரியுது அட இவங்கள நான் எங்கேயோ பாத்து இந்த லேடி இது வந்து அதுதானே இதுக்கு முன்னாடி எங்களை புடிச்சாங்களே ஆனா அதுக்குள்ள அந்த டைமண்ட மொத்தத்தையும் அப்சர்வ் பண்ண அந்த டைமண்ட் அப்படியே நம்ம ஹீரோவை புடிச்சு வச்சுக்குது ஹீரோ உங்களுக்கு அவங்களுக்கு வந்து எதுவுமே ஆகலல இப்படி இவ சொல்லும் போதே அங்க ஏதோ ஒரு பெரிய உருவமா அது வந்து மாற ஆரம்பிக்குது அட திரும்பவுமா நாங்க திரும்பவும் பிரச்சனையில மாட்டிக்கணும் இந்த சைடு அங்க எல்லாருமே குடிச்சு நிற்கும் போது பில்ரோசா வெளியில வந்து கேக்குறா துளிம்னஸ் உனக்கு வந்து ஆசை இருக்குதானே அதாவது திரும்பவும் நம்ம கோசல் டீமன் லாடா மாறணும்னு ஆமா இல்லையா பின்ன ஏன்னா எங்க டீமன் சொசைட்டிய பொறுத்த வரைக்கும் ஒரு ஸ்ட்ராங் ஆனவங்க தான் அந்த கம்யூனிட்டியை ஆள முடியும் சொல்ல போனா இவரு தான் அங்க இருக்கிறதுலயே ரொம்ப ஸ்ட்ராங் ஆனா இவரு மாதிரி ஒருத்தர் ஒரு ஹியூமன் மாதிரி சாதாரணமா நடந்துக்கிறது எனக்கு சுத்தமா பிடிக்கல எனக்கு வந்து நல்லாவே புரியுது அதனால தான் நீ எங்கள் வீட்டுக்கு அப்போ வந்ததுலேருந்து இப்போ வரைக்கும் ஒரு ஃபார்மர் டீமன் லாடுன்னு கூப்பிட்டுருக்கியா ஆமா இப்போ அதுக்கு என்ன அது ரொம்ப சைல்டிஷா இருக்கு தெரியுமா அப்பனா நீ என்ன என்ன கலாய்க்கிறியா என்ன அப்படி எல்லாம் ஒண்ணும் இல்ல உனக்கு வந்து கோசல ரொம்ப பிடிக்கும் தானே இப்படி சொல்லும்போது சொல்லும் போது திடீர்னு ஒரு வெடிப்புக்கான சவுண்ட் கேக்குது பின்னாடி பார்த்தா அந்த மாஸ்டர் தான் எல்லாத்தையும் அட்டாக் பண்ணி நொறுக்கி நிற்கு எல்லாருமே அங்க தேச்சுன்னு ஓட ஆரம்பிக்கிறாங்க அந்த லேடியும் அங்க கைட் பண்ணு எல்லாருமே இதை ஃபாலோ பண்ணுங்க அங்க காட்ச வச்சு அது மேஜிக் பண்ணா திடீர்னு அந்த சிவரும் இது மேல விழ வேண்டியது ஆனா அப்படியே ஸ்டாப் ஆயிடுது வெளியில இது எல்லாத்துக்கும் காரணம் நம்ம ஃப்ளீ தான் நல்ல வேலை நான் வந்து இதை நோட்டீஸ் பண்ணேன் ஆனா உள்ள என்ன போய் நடக்குன்னு எனக்கு சத்தியமா தெரியல ஆமா ஃப்ளீயோ நீங்க வந்து நல்லா தானே இருக்கீங்க ஆ நான் நல்லா தான் இருக்கேன் சரி ரீஸ் நீ என்ன பண்ணு உள்ள போய் செக் பண்ணு இது பின்னாடி யார் இருக்கானு சரி நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு அவ போக ஆரம்பிக்கிறாளா போகும்போது போது அவ ஒண்ணுமே போடாம போறான் ஏ ஃபென் ரீஸ் முதல்ல ட்ரெஸ் போட்டு போ இந்த சைடு அங்க பெல் ரோஸ் எல்லாம் ரொம்ப ஷாக் ஆயிடுறான் என்னாச்சு அது வந்து அப்படியே நின்று இது பின்னாடி கண்டிப்பா ஃப்ளீயா தான் இருப்பாருன்னு நினைக்கிறேன் ஆனா இதுக்கு பின்னாடி யாருக்கு ஆனமா இருப்பா அங்க டீமன் லாடு வந்து சொல்றாரு இதுக்கு பின்னாடி கண்டிப்பா டார்க்கோனோட வேலையா தான் இருக்கும் ஏன்னா அவங்களோட குழுவை நாங்க வரும் போது இங்க பாத்தோம் யூகாடே அவனோட வேலையை கூட இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு ஏன்னா அங்க இருக்கிற அந்த கிரியேச்சர் அது மொத்தமே மெலிஷனால உருவாயிருக்கு அங்க யுலியூம்னஸ் செக் பண்றா இதுக்கு பின்னாடி யாரு தான் இருக்கா யுலியூம்னஸால அங்க சரியா பாக்க முடியல ஆனா நல்லா உத்து பாத்ததுல அங்க ஏதோ ஒரு ஜெம் இருக்கு அதுதான் மொத்த மெலிஷமே அப்சர்வ் பண்ணுது அது கண்டிப்பா டீமனால உருவான ஒரு ஜெம்மா தான் இருக்கும் இது மொத்த மெலிஷமே அப்சர்வ் பண்ணுது இது டீமனோட ஸ்ட்ரென்த்தையும் இன்க்ரீஸ் பண்ணும் ஆனா இதுவே ஒரு டீமன் கையில இல்லாம இது வேலையா இருக்கலாச்சும் இந்த அவ்வளவுதான் இது அப்படியே அவுட் ஆஃப் கண்ட்ரோலுக்கு போயிடும் அப்போன்னா இது மிகப்பெரிய பிரச்சனை ஆச்சு எல்லாருமே எவ்வளவு சீக்கிரம் முடியுமோ அவ்வளோ சீக்கிரம் வெளியில கொண்டு போகணும் அங்க எல்லாருமே போகலாம் ஆனா இருங்க நீங்க வந்து போகக்கூடாது ஏன்னா நீங்க போனாலும் எந்த விதமான விஷயமும் மாறாது ஆமா இவ சொல்றது கரெக்ட்தான் அதனால எல்லாத்தையும் ஃப்ளீயோ வந்து பார்த்து பாரு நீங்க இன்னும் சொல்ல வரீங்க ஃப்ளியோவால எல்லாத்தையும் தனியெல்லாம் ஹேண்டில் பண்ண முடியாது ஏன்னா இப்போ ஒரு போர் மாதிரி ஒரு டீமன்ஸுக்கும் ஹியூமன்ஸுக்கும் போகுது இதுல எத்தனை அப்பாவியான மக்கள் எல்லாருமே மாட்டின்னு இருக்காங்கன்னு உங்களுக்கு தெரியுமா என்ன தான் ஃப்ளியோ எல்லோருக்காகவே அவரோட பவர் யூஸ் பண்ணாலும் நாங்க என்னதான் வீக்கெண்ட்ஸ் இருந்தாலும் நாங்க சும்மா அப்படியே நிக்க மாட்டோம் ஏன்னா எங்களால முடிஞ்ச சின்ன ஹெல்ப் இருந்தாலும் அதை வந்து நாங்க பண்ணணும் ட்ரை பண்றோம் நாங்க எல்லாம் ஃபார்மர் நைட்ஸ் அதனால எங்களால என்ன முடியுமோ அதை கண்டிப்பா ஒரு ஹெல்ப்பா நாங்க பண்ண போறோம் இவங்க எல்லாம் உண்மையிலேயே ஒரு இடியட் தான் நான் சொல்லுவேன் இல்ல இலுமினஸ் நீ வந்து அப்படி சொல்லக்கூடாது இல்லையோ ஒன்றும் இந்த பொண்ணுங்களை ப்ரொடெக்ட் பண்ணல இலுமினஸ் இது வந்து சரியான டைம் இல்ல அதாவது நம்ம இங்கேயே ஒளிஞ்சு இருக்கிறதுக்கு அதனால என்ன சொல்றேன் நம்ம போலாமா போனாலும் நம்ம ரெண்டு பேருமே சேர்ந்துதான் திட்டு வாங்க போறோம் என்ன சொல்ற இலிமினஸ் இது வரைக்கும் அவரு எந்த விதமான டிசிஷனையும் என்ன கேட்டதே இல்ல ஆனால் ஹியூமன்ஸை ஹெல்ப் பண்ணுறது அது வந்து நல்லா இருக்குது ஏன்னா நீங்கள் டார்க் ஒன்று நீ என்ன சொல்கிற இப்போ நார்மலான ஒரு பர்சன் தானா அதனால இங்கே நடக்கிற இந்த வெக்கேஷனை நான் ப்ரொடெக்ட் பண்ண போகிறேன் அவ்வளோதான் இதனால இவங்க டெலிபோர்ட் ஆகி அங்கே போகிறாங்களா அங்கே போனதுக்கப்புறம் எல்லா டீமன்ஸும் கோசலை பார்த்தது உடனே அந்த டீமன் லாடும் அங்கே வந்து சொல்லுது கோசல் நான் இங்கே எதுக்கு வந்தேன்னு தெரியுமா என்னோட ஸ்ட்ரென்த்தை பூஸ்ட் பண்ணலாம் தான் ரொம்ப டைம் வந்துருச்சு இந்த மாதிரி நான் யாருன்னு உனக்கு காட்டணும் அங்கே அந்த டீமன் லாடோ கையை தூக்குறாரா அங்கே இருக்கிற மெலிஷியம் எல்லாமே அப்சர்வ் ஆகுது சரிவா கோசல் நம்ம ஒரு பண்டிகையை கொண்டாடலாம் இந்த சண்டேல இப்படி ஒரு சொல்றத எபிசோட இங்கே இந்த எபிசோட முடியுது இந்த எபிசோடு இது வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா மறக்காம கீழே லைக்கும் ஒரு கமெண்ட்டையும் பண்றேங்க இவங்க இந்த வீடியோவை இங்கேயே முடிச்சனால நானும் இந்த வீடியோவை இங்கே முடிச்சுக்கிறேன் உங்களை நெக்ஸ்ட் எபிசோட சந்திக்கிறேன் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் சைனரா